வணக்கம், நான் பவித்ரா. நான் செட்டிநாடு ராணி மையம்மை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற தலைப்பிலிருந்து பேசப் போகிறேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளிலும் தள்ளாமையும் நீத்து என்கிறார் வள்ளுவர். நாம் எப்பொழுதும் உயர்வான எண்ணங்களை கை கொள்ள வேண்டும். ஒருவேளை எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் உயர்வான எண்ணங்களை கைவிடக்கூடாது. இதற்கான ஒரு சிறிய கதையை நாம் பார்ப்போம். ஒரு அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஆசிரியரின் எதிர்பார்த்தை பார்த்து காத்து கொண்டிருந்தனர். ஆசிரியர் வந்ததும் மாணவர்கள் அனைவரும் வணக்கம் ஐயா என்று சொல்லிவிட்டு அமர்ந்தனர். ஆசிரியரும் வணக்கம் குழந்தைகளே, உட்காருங்கள் என்று சொல்லி தனது பாட வேலைகளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதில் ஒரு மாணவன், ஐயா, நேற்று நீங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற தலைப்பிலிருந்து ஓ செயல் திட்டம் செய்யலாம் என்று கூறியிருந்தீர்கள் என்று நினைவூட்டி உட்கார்ந்தார். ஆசிரியரும் இரண்டு மாணவர்களை அழைத்து, என் பையில் 5 பெரிய கற்களும் 5 சிறிய கற்களும் 2 குடுகுடுப்புகளும் இருக்கின்றன, அதனை எடுத்து வாருங்கள் என்று 2 மாணவர்களிடம் சொல்லி அனுப்பினார். மாணவர்களும் அதனை எடுத்து வந்து ஆசிரியரிடம் கொடுத்தனர். ஆசிரியர் ஒரு மாணவனை அழைத்து, அந்த குடுகுடுப்பையில் மணலை நிரப்பி வா என்று கூறினார். மாணவரும் அதில் மணலை நிரப்பி வந்து ஆசிரியரிடம் கொடுத்தார். மற்றொரு மாணவரை அழைத்து, இதில் 5 சிறிய கற்களை நிரப்பி வா என்று சொன்னார். மாணவரும் 5 சிறிய கற்களை அதில் போட்டு ஆசிரியரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். பின்பு ஆசிரியர் மாணவர்களிடம், இதில் 5 பெரிய கற்களை போட முடியுமா என்று மாணவர்களிடம் கேட்டார். மாணவர்கள் முடியாது ஐயா என்று சொன்னார். ஆசிரியர் அந்த செயல் திட்டத்தை மறுபடியும் முதலில் 5 பெரிய கற்கள், பின்பு 5 சிறிய கற்கள், அதற்கு பின் கொஞ்சம் மணல்களை போட்டு நிரப்பினார். இதிலிருந்து அந்த மாணவர்கள் முதலில் நாம் எப்பொழுதும் உயர்வான எண்ணங்களை கை கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். இதில் நிஜத்தில் கூட நிறைய உதாரணங்கள் உள்ளன. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் திடீரென்று பாஜக அரசு பெரும்பான்மையின்றி கவிழ்ந்து விட அக்கட்சிக்கு ஆதரவு அளித்த சுயேட்சி எம்எல்ஏ மது கூட முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவர் ஆட்சியில் இருந்த 2 ஆண்டுகளில் அவர் மீது 4000 கோடி ரூபாய் நிலக்கரி ஊழல் இருந்தது வேறு கதை. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதை மது கூட தவறாக புரிந்து கொண்டாரோ என்னவோ. சிதறு தேங்காய் பொறுக்கிய அமைதிப்படை அமாவாசை அரண்மனையை கைப்பற்றியது உயர்வுள்ளதுதானே. உயர்வை பற்றிய சிந்தனை இருந்தால்தான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்த திருபாய் அம்பானியால் இந்தியாவின் அடையாளமாக மாற முடிந்தது. உங்களுக்கு மது கோட்டாவை தெரிந்து இருக்காவிட்டாலும் கஜினி சஞ்சய் ராமசாமியை நிச்சயம் தெரிந்திருக்கும். அவர் சொல்வாரே, ஏதாவது பெருசா ஆசைப்பட்டாதான் சிறுசாவது அச்சீவ் பண்ண முடியும் என்பார். அதுதான் வள்ளுவர் சொன்ன உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நன்றி.